தொழிற்பயிற்சி துறையில் இலங்கை ஜெர்மன் கூட்டுழைப்பானது 5 தசாப்தங்களுக்கு மேலாக பரந்துள்ளது. 1950களின் ஆரம்பத்தில் கிளந்தெழுந்த ஒரு எண்ணத்திலிருந்து தோன்றிய இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிர்வாகம் சிஜிடிடிஐயின் உருவாக்கத்துடன் இவையெல்லாம் ஆரம்பித்தன. ஜெர்மனியானது இலங்கையின் அபிவிருத்தியில் எப்பொழுதும் ஒரு ஆதரவாளராக இருந்து வந்ததையும் அதற்கு மேலாக ஜெர்மனியுடனான தொழிற்பயிற்சி என்று வரும்பொழுது இலங்கையின் முழு தொழிற்பயிற்சி துறையினதும் விருத்தியில் ஒரு பெரிய வகிபங்கை ஆற்றியுள்ளதையும் உண்மையில் இன்னும் ஆற்றிக்கொண்டு இருப்பதையும் இது காட்டுகின்றது. சிஜிடிடிஐயின் ஆரம்பத்திலிருந்து அதனைத் தொடர்ந்து பயிலுனர் பயிற்சி நிலையம் ஏடிஐ, இலங்கை ஜெர்மன் புகையிரத பயிற்சி நிர்வாகம் எஸ்எல்ஜிஆர்டிஐ மற்றும் பண்ணை இயந்திரமாக்கல் பயிற்சி நிலையம் எஃப்எம்டிசி, இரட்டை முறைமை பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்களில் தொழில் முயற்சியாண்மையும் மற்றும் நியமமயமாக்கலையும் ஒன்றிணைத்தல் போன்ற புதிய எண்ணக்கருக்களின் அறிமுகம் வரைக்கும் ஜெர்மனியானது இலங்கையின் வாழ்க்கை தொழிற்பயிற்சி துறையில் ஒரு முக்கிய வகிபங்கை ஆற்றி வருவதை தொடர்கின்றது. 2012 ஜிஏசட்டினால் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கில் தொழிற்பயிற்சி பிடிஎன் கருத்திட்டமானது கிளிநொச்சியில் ஒரு இறுதியான தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிற்பயிற்சி நிலையத்தை எஸ்எல்ஜிடிஐ இலங்கை ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தை அமைக்கும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இது வடக்கிலுள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கும் சமூகங்களுக்கும் தற்போதைய தொழிற்சந்தையின் பிரகாரம் அவர்களது திறன்களை விருத்தி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கும். யுத்தத்தின் நிமித்தமாக இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடைக்காமல் செய்யப்பட்டிருந்த அவர்களுக்கு தேவையான வளங்கள் அவர்களை சென்றடையச் செய்யும். இந்த நாட்டில் தொழிற்பயிற்சி முறைமையில் ஜெர்மனி செய்யும் மற்றொரு பங்களிப்பு இதுவாகும். யுத்தத்தின் பிற்பாடு பல ஆண்கள் பெண்கள் தமது உயிர்களை இழந்திருந்தனர். ஒரு புதிய ஆரம்பம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமது வாழ்க்கைக்கு புதிதாக வரவிலக்கணம் செய்வதற்கு இளம் ஆட்களுக்கு ஆதரவளிக்கும் திறன் அதிகரிப்பதற்கும் மனோநிலைகளை ஊக்குவிப்பதற்கும் ஒரு பாதை திறந்துவிடப்பட்டுள்ளது. இது அவர்களுக்கு நம்பிக்கையும் வழிகாட்டுதலையும் வழங்கியுள்ளதுடன் முன்னோக்கி அவர்கள் நகர்வதற்கான கேள்விகளையும் சவால்களையும் அளிக்கின்றது. இரு தேசங்களுக்கும் இடையிலான கூட்டிழப்பினை அடிப்படையாக பாவித்து எஸ்எல்ஜிடிஐ ஆனது இளம் ஆட்களை சந்தை நோக்கிய திறன்களுடன் அணி செய்வதுடன் தனியார் துறையினருடன் சமன்பாட்டை நோக்கி நெருக்கமான கூட்டுச் செயற்பாட்டையும் சேர்க்கின்றது. வட பிராந்தியத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பிந்திய தொழில்நுட்பங்களுடனான பயிற்சி நிலையமானது திறன் விருத்திக்கும் அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புக்குமான ஒரு சந்தர்ப்பத்தை இதுவரைக்கும் இழந்துள்ள வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த இளைஞர்களுக்கு விசேடமாக தொழிற்பயிற்சியை புரட்சிகரமாக்கும். தேசிய தொழிற்தகமை கூட்டமைப்பின் பிரகாரம் என்விக்யூ 4 தொடங்கி 6 வரையான மட்டங்களில் உயர்தர தொழிற்பயிற்சியை எஸ்எல்ஜிடிஐ வழங்கும். வாகனத்துறை, நிர்மாணத்துறை, உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம், இயந்திர பொறியியல், அத்துடன் மின்சார மற்றும் மின்னியல் தொழில்நுட்பம் போன்ற 5 தொழிற்பயிற்சி துறைகள் ஏற்கனவே இனம் காணப்பட்டுள்ளன. ஒளிமயமான எதிர்காலம்
வசந்தி படிக்குதுல அது படிக்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா
அந்த நிறுவனத்தோட பெரிய உருவனா சே பெரிய நிறுவனனா அதான் அம்மா அதுல கூட என்னனமோ இங்கிலீஷ்ல எழுதிருச்சுமா என்னப்பா எஸ் எல் எஸ்எல்ஜிடிஐ என்னது எஸ்எல்ஜிடிஐ அந்த சரி அதேதான் வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சி வந்துருச்சி வசந்தி நல்லா காத குடுத்து கேக்கணும் வெளியில போயிட்டு வேற யார்ட்டும் சொல்றல கப்பு சுட்டு நீ மட்டும் மனசு வச்சுக்க விளங்கிச்சா இங்க நீ மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேறி போகணும் வேற யார்ட்டும் விஷயத்த வெளியில படிக்க கூடாது விளங்கிச்சா நாளைக்கு போறதுக்கு நீ இப்பயே பயணவை விளங்கிச்சா பி கேர்ஃபுல் ஆமா பி கேர்ஃபுல் ஏய் உனக்கு சேர்த்தா சொல்றேன் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் சீக்கிரமா வாங்க வாங்க பலஹாரம் பழசெய்வோம் பிள்ளைக்கு கொடுத்து ராஜா கிட்ட விஷயத்த சொல்லியே ஆகணும் வருது
Thank you.
திருவரம் தேடி நாடு 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 நாடு